வணக்கம். சாரல் டிவி மற்றும் ஓவியம் டிவியினுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி வந்து நம்ம பிரபல கரகாட்ட கலைஞர், கிராமிய கலைஞர் திருமதி பரமேஸ்வரி அவர்களை வந்து நம்ம வந்து நேர்காணல் பண்ண போகிறோம். வணக்கம்மா. இப்போ வந்து நீங்கள் வந்து பிரபலமாக இருக்கிறீங்க இந்த கரகாட்டத்தில். வந்து கரகாட்டம் அப்படின்னாலே வந்து பல ஆண்டு காலமாக, அதாவது நம்ம சின்ன குழந்தையாக இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அது கரகாட்டங்கிறது பிரபலமான ஒரு நிகழ்வு. இந்த கரகாட்டத்துக்கு வந்து பரமேஸ்வரி வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. பட் நானும் பார்த்துருக்கேன் நிறையா மீடியாக்களில் பார்க்கும்போது உங்களுடைய அந்த கரகாட்டம் வந்து உண்மையில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த கரகாட்டத்துக்கு நீங்கள் உள்ளே வர்றதுக்கான விருப்பப்பட்டு வந்திருப்பீங்க இல்லையா? என்ன காரணத்துக்காக நீங்கள் வந்தீங்க? என்ன காரணம்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம ஃபேமிலியில் வந்து ஒரு ஃபேமிலி நம்ம ஜென்ரேஷனில் வந்து பரதநாட்டியமாக இருந்திருந்தால் நான் அதில் ஜாயின் ஆகியிருந்திருப்பேன். ஏன்னா நமக்கு பேசிக் வந்து டான்ஸ் தான். அது பரதநாட்டியமாக இருந்தால் என்ன, கரகாட்டமாக இருந்தா என்ன, நம்ம ஜென்ரேஷன் ஃபுல்லாமே கரகாட்டம். கரகாட்டம் சம்மந்தப்பட்டது தான் எல்லாமே. தமிழ் வாசிக்கிறது, நாயனம், கரகாட்டம், அந்த மாதிரி எல்லாமே அது சம்மந்தப்பட்டது தான். அப்போ நான், எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அம்மாவை பார்த்துருக்கேன், நான் சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்துருக்கேன். நம்ம இங்கே போனால் ஆடலாம். இப்போ அந்த கரகாட்டத்தில் வந்து அம்மா வழியில் நீங்கள் வந்தீங்க. அம்மா கிட்ட உங்களுக்கு அந்த கரகாட்டத்திலே அம்மா கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன? அம்மா நல்லா பாடுவாங்க. பாடுங்க. சூப்பராக பாடுவாங்க. ஏதாவது படத்தில் படிச்சிருக்கிறாங்க? நம்ம சேனல்ஸில் நிறைய படிச்சிருக்காங்க. படத்தில் எல்லாம் படிக்கல. நம்ம சேனலில் கச்சேரியில் பாட்டு பாடியிருக்காங்க. நல்ல பாடகின்னு சொல்லலாம் அம்மா. அப்புறம் அவங்க ஆடுற ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னுமே நான் ஆடும்போது என்ன சொல்லுவாங்க, என்ன ஆடுறீங்க நீங்கள், என்னால் இங்கே உட்கார முடியல நீங்கள் ஆடுறத பார்த்துட்டு. என்ன ஆட்டம் ஆடுறீங்க, என்ன ஆடுறீங்க அப்படி கேட்பாங்க எங்கள் அம்மா. வீட்டில் ஆடி காட்டுவாங்க எங்கள்கிட்ட, இந்த பாட்டுக்கு இப்படி ஆடிருக்கணும், இந்த பாட்டுக்கு இப்படி ஆடிருக்கணும். அந்த முகபாவனை, அவங்களோட ஸ்டைலு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவங்கள பார்த்தா நான் ஆசைப்பட்டேன் நம்மளும் ஆடணும் அப்படின்னு. கரகாட்ட கலைக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய, அதாவது நீங்கள் வந்து எத்தனை கஷ்டப்பட்டு அவர் கணவரை இழந்து டீச்சராக ஒர்க் பண்ணி வந்துருக்கீங்க, நிறையா உங்களுடைய நேர்காணலில் பார்த்துருக்கேன். நீங்கள் இந்த துறைக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நிம்மதி அளிக்குதா, இல்லை வந்து இரண்டாவது துறைக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குதா? நிம்மதியாக தாங்க இருக்கேன். தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக நான் நிம்மதியாக தான் இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. கடவுள் துணை இருக்காரு, ரொம்ப நிம்மதியாக இருக்கேன். இந்த தொழில்னால நான் நிம்மதியாக இருக்கேன். ஒரு நேர்காணலில் நான் பார்க்கும்போது இந்த சொந்த வீடுங்களா அப்படின்னு சொல்லிச்சேன். என்றைக்கு கிடைக்கிறீங்க? தெரியலங்க. முதல்ல இடம் வாங்கணும், இடம் வாங்கணும், அந்த தோண்டணும், அப்புறம் கட்டணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இடம் வாங்கணும், அப்புறமா அதில் வீடு கட்டணும், கட்டுவோம். கண்டிப்பாக அடுத்த முறை நம்ம சாரல் டிவி மற்றும் ஓவியம் டிவி வந்துருச்சு. அடுத்த முறை நிச்சயமாக நீங்கள் வீடு கட்டுவீங்க. அந்த வீடு பாதுகாச்சுக்கு நாங்கள் கண்டிப்பாக எல்லா சேனலும் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக எல்லா சேனலும் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் வீடு கட்டுறன்னைக்கு நாங்கள் எல்லோரும் வருவோம். கண்டிப்பாக உங்களோட வாக்குகள் பலிக்கட்டும். இப்போ வந்து நீங்கள் குறிப்பாக வந்து ஒவ்வொரு ஊருக்கும் இந்த கரகாட்டம் ஆடப்படுறாங்க, ரசிகர்கள் தொல்லை வந்து அதிகமாக இருக்குன்னு கேள்விப்பேன், எப்படி இருக்கு? தொல்லை இல்லைங்க, அவங்களால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லை. அன்பு தொல்லைன்னு தான் சொல்லலாம், தொல்லை கிடையாது, அன்பு தொல்லை. அன்பு தொல்லை ஏற்றுக்கிறீங்க? ஏற்றுக்கிறேன், மனசார ஏற்றுக்கிறேன். நான் நிறைய பேர் பார்க்கும்போது, நான் கூட இப்போ வரும்போது இந்த கரகாட்டம் முடிச்சு வரும்போது கூட அக்கா அக்கா அக்கான்னு சொல்கிறாங்க. அது உண்மையிலே அக்காவாக தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அக்கான்னு சொன்னால் யாருமே யாரோட கையும் என் மேலே கூட படலை. அதானங்க விஷயம். அவங்க மனசார சொல்கிறாங்களா என்னங்கிறது நம்ம செயல்பாட்டில் தெரிஞ்சிடும்ல. அவங்க உண்மையிலே நம்ம அக்கான் தான் சொல்கிறாங்களா? அர்த்தம் வந்து அம்மாங்கிறது. கண்டிப்பாக இதில் எப்படி சொல்கிறது, ஒரு குடிச்சும் இருக்காங்க, ஸ்மெல்லு வருது, ஆனால் அவங்க கை நம்ம மேலே படலை. அக்கா அளவோடு இருக்காங்க. அப்போ அவங்க மைண்டுக்கு தெரியுதுல்ல யார்கிட்ட எப்படி இருக்கணுங்கிறது, அவங்க மைண்டுக்கு தெரியுதுல்ல. அந்த வரைக்கும் சந்தோஷம். பரமேஸ்வரி வந்து நிறைய சம்பாதிக்கிறீங்க, நிறைய மேடைகள் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பரமேஸ்வரி கோடீஸ்வரியாக மாறி இருக்கீங்க. மாறணும்னு ஆசை, மாறணும்னு ஆசை. எல்லாருக்குமே கோடீஸ்வரி ஆகணுங்கிற ஆசை இருக்குல்ல. கோடீஸ்வரன், கோடீஸ்வரி ஆகணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்குது. எனக்கு அந்த ஆசை இருக்குது, பார்ப்போம். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி கோடீஸ்வரியெலாம் இல்லைங்க. நான் ஆர்டரே சம்பாதிக்கிறேன், வீட்டுக்கு பார்க்குறேன், அவ்வளோதான். அப்புறம் இன்னும் கேள்விப்பட்டேன், கடை வச்சுருக்கீங்கன்னு கேட்டீங்க. ஆமாம் ஆமாம். எப்படி வியாபாரம்? கடை இப்போ கொஞ்ச நாளாக பூட்டி தான் இருக்குது. இல்லை இப்போ கொஞ்சம் நம்ம வேலை வேலைன்னு போயிடுறதுனால கடை இப்போ கவனிக்க முடியல. சரி, சீசன் முடிச்சுட்டு கடையை ஓப்பன் பண்ணிக்கிறோம், லாக் பண்ணி வச்சுருக்கோம். கடை வந்து உங்களுக்கு நிம்மதி இருக்கிறதா இல்லை எப்படி? நிம்மதி தான்,
நிம்மதி தான் வேலை இல்லாத டைமில் நான் நிம்மதி ரிலாக்ஸாக அங்கே போய் நான் கடையில் உட்காந்துப்பேன். இப்போது கொஞ்ச நாளாகவே பூட்டி தான் இருக்குது கடை. ஆமாம், பட்டாம்பூச்சி சூப்பராக இருக்கு, பறக்குதுல்ல. கவலைப்படுவேன், ஏன் அப்படிலாம் பேசுகிறாங்க. இந்த இப்போது சட்டி எடுத்திருந்தேன், அதாவது யாரோ நம்ம ஃபேன்ஸ் எடுக்கிறாங்க போடுறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாடல் போட்டும். அப்போ அந்த அதில் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கோயில் முன்னாடி அரை நிர்வாணம் போட்டு ஆடுற உனக்கு எதுக்கு சட்டி, நீயெல்லாம் எதுக்கு சட்டி எடுக்கிற, கரகாட்டக்காரியெல்லாம் சட்டி எடுக்கிறா பாருங்கடா. என் கரகாட்டக்காரிங்கிறது உங்களுக்காக தானங்க, நாங்கள் நீங்கள் விருப்பப்படுறீங்க, நாங்கள் வந்து ஆடுறோம், நாங்கள் சம்பளம் தான் வாங்குகிறோம். நீ இப்படி ஆடாதீங்கன்னா நாங்கள் ஆடாமல் போகிறோம், இந்த டயத்தில் முடிங்கன்னா முடிச்சுட்டு போகிறோம். எங்களுக்கு உணர்வுகள் இருக்குல்ல, எங்களுக்கு மனசு இருக்குல்ல, ஏன் நாங்கள் சட்டி எடுக்கக்கூடாதா? கடவுள் அதை ஏற்றுக்க மாட்டாங்களா? அந்த ஒரு ஊரில் ஒரு கோவில் திருவிழா நடத்துகிறாங்கன்னா ஒரு அம்மனோ அல்லது ஒரு தெய்வத்தையோ அந்த அந்த சப்பரத்தில் ஏற்றுவாங்க. இந்த சப்பரத்துக்கு முன்னால் வந்து கரகாட்டக்காரங்க தான். ஆமாம், அவங்க இருந்தால் தான் அந்த கரகமே தூக்குவாங்க. அதான் அவங்க அதை ஒரு சிலருக்கு ஒரு சிலர் மைண்ட் அப்படி இருக்குது, கரகாட்டக்காரி வந்து ஆடை மட்டும்தான் ரோட்டில் செய்யணும், அவங்கள வந்து இந்த சட்டி எடுக்கிறதெல்லாம் அவங்க செய்யக்கூடாதுங்கிற மாதிரி அவங்க மைண்ட் செட் அப்படி இருக்குது. அந்த கமெண்ட் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டேன், என்னது ஒரு கரகாட்டம் ஆடுற பொண்ணு வந்து சட்டி எடுக்கக்கூடாதா, கோவிலுக்கு போகக்கூடாதா, ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு. என்னுடைய அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு பொழுது போகாது, சும்மா எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. இந்த கமெண்ட் பண்ணுற இந்த பேட் கமெண்ட்ஸ்னு பண்ணுற எல்லாருமே பாருங்கள், நல்ல நிலைமையில் இருந்திருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஒருத்தவங்களை தப்பாக பேசுகிற யாருமே நல்ல நிலைமையில் இருக்க மாட்டாங்க, அவங்க மட்டும்தான் அதை பேச முடியும். இன்னொரு செய்தி வந்துச்சாங்க. ஆமாங்க, இங்கே இந்த பக்கம்தான், அந்த ஊரில் அந்த ஊரில் வந்து நான் வீட்டில் இல்லை, நான் சென்னை போயிட்டேன், அம்மாவுக்கு வந்து எழுத தெரியாது. இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நான் இல்லைன்னா நீங்கள் வந்து போயிருக்கணும். அம்மா தான் அப்படி அப்பான்னு சொன்னோன்னே அட்வான்ஸ் அம்மாட்ட கொடுத்தாங்களாம். அம்மா எனக்கு தெரியலம்மா, எனக்கு தெரியலம்மாங்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல, அப்படி அம்மா அம்மா நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், உங்கள் டைரி எடுத்து கொடுங்க, நானே அதில் எழுதி வச்சுட்டு போயிடுறேன், உங்கள் பொண்ணு வந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கணும். அந்த டைரியில் ஒன்றுமே அவங்க எழுதலை, அவங்க வந்தாங்கன்னு சொல்கிறாங்க, வீட்டுக்கு தெரியலை, அவங்க யாபகம் மருதியை கூட தெரியலன்னு கூட சொல்லியிருக்கலாம், ஆனால் நீங்கள் எழுதி வைக்கணும் இல்லையா, எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் இல்லையா, எதுவுமே பண்ணலை. ஆனால் ப்ரோக்ராம்க்கு ஒரு ஒன் இப்போ எல்லா ஊர்லேயுமே ப்ரோக்ராம்க்கு 1 வீக் முன்னாடி 10 டேஸ்க்கு முன்னாடிலாம் யாபகப்படுத்திடுவாங்க, நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் வாங்கியிருக்கோம், இந்த மாதிரி வந்திருக்கா யாபகம் வச்சுக்கோங்க மறந்துடுறாங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க எதுவுமே எனக்கு சொல்லலை, முத நாள் பண்ணியிருந்திருக்கலாம், காலையில் பண்ணியிருந்திருக்கலாம். ஈவினிங் இப்போ எங்கே வந்துட்டுருக்கீங்கன்னு கேட்குறாங்க, நான் சென்னையில் இருக்கேன். எங்கேனா எனக்கு புரியல, எங்கே என்ன எங்கே வர சொல்கிறீங்க, நீங்கள் யாருங்க என்னங்க மாதிரி டைரியில் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை, டைரியில் அந்த டேட்டில் ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு ஃபோன் நம்பர் மட்டும்தான் இருக்குது, அது ஒன்றுமே இல்லை. நீங்கள் இல்லை வீட்டில், நாங்கள் உங்கள் அம்மாட்ட கொடுத்தோங்கிறாங்க. நான் இல்லை இல்லைங்க, நீங்கள் எப்படிங்க கொடுக்கலாம், உங்ககிட்ட எழுதியிருக்கணும், என்கிட்ட நீங்கள் கையெழுத்து வாங்கிட்டுல நீங்கள் போகணும், ஏன் எனக்கு வாட்ஸ்அப்பில் ப்ரூஃப் அனுப்பியிருக்கணும்ல, ஒன்றுமே பண்ணலை. அது முடிஞ்சு போச்சு, அந்த பிரச்சனை முடிஞ்சு ஒரு 4-5-6 மாதம் கழித்து எனக்கு வக்கீல் நோட்டீஸ் வருது வீட்டுக்கு. என்னென்னு பார்த்தா இந்த பொண்ணு வந்து எங்கள் ஊருக்கு வராமல் எங்களை ஏமாத்திருச்சு, அதுக்காக 4 லட்சம் அபராதம் கொடுக்கணும். அந்த பொண்ணு நான் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, என்னடா இது, நான் வருஷம் பூரா சம்பாதிச்சாலும் இந்த காசு 4 லட்சம் தான் நான் வீட்டை கட்டியிருப்பேனே, 4 லட்சம் அபராதம் எப்படி என்கிட்ட கேட்குறேன். அப்படியா, சரிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள் பார்ப்போம், ஏன்னா நான் தப்பு பண்ணலை, நான் கையெழுத்து போட்டு கொடுத்து அந்த ஊருக்கு வரலன்னு சொன்னால் தான் தப்பு, நான் அப்படி பண்ணலை. 4 லட்சம் அதோட என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, அதுக்கப்புறம் எதுவும் பேசலை வைக்கலை வந்துச்சு, நான் எதுவும் பண்ணலை, நான் அப்படியே விட்டுட்டேன், எனக்கு தெரியல. அந்த நம்பர் போட்டிருந்தாங்க, அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன், அவங்க இந்த கூப்பிட்றேன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் எனக்கு திரும்ப கூப்பிடல. பரமேஸ்வரி இந்த கலையுலகம் பற்றிய காரணி வச்சதுக்கப்புறம் கரகாட்டத்துக்கு புத்தகச்சி ஏற்பட்டுச்சு. பட் இருந்தாலும் அந்த கரகாட்டம்னாலே பரமேஸ்வரி அப்படிங்கிறாங்க இல்லையா, அப்படி இருக்கும்போது உங்களோட மனநிலை திரும்ப வர்றாங்க, எனக்கு நல்லா தான் இருக்கு. இல்லை, நிறைய கலைஞர்கள் வந்து பரமேஸ்வரி மட்டும்தான் அந்த கலையை வந்து செய்வாங்களா, நாங்கள் செய்ய மாட்டோமா,
அப்படின்னு நிறைய உங்கள் கலைஞர்களே வந்து நிறைய குறை சொல்கிறாங்க. பட் அவங்கள விட நீங்கள் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்கீங்களா, இன்னும் மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியலங்க, நான் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கேனான்னு எனக்கு தெரியல. ஆனால் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு, ஆபாசம் குறைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். குறைஞ்சிருக்கு. கரகாட்டத்தை பார்த்து உண்மையிலே ஆபாசம் குழி கூட இல்லை. ஆமாம், அதையும் அதான் அதை உட்கார்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த ரசிக்கிறாங்க. பெண்கள் குழந்தைகள் பார்க்குறாங்க, அதுதான் விஷயம். நிறைய நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம ஃபேமிலியே கரகாட்டம் தான். நான் கூட கவனிச்சேன், நீங்கள் வந்து அந்த பபுன் வேஷம் போடும்போது ஒரு வார்த்தை விட வராருங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதை தடை பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. அதை நான் கவனிச்சேன். உண்மையிலே அது சந்தோஷமான விஷயம். வரக்கூடிய ஜென்ரேஷன் வந்து இந்த கரகாட்டத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு என்ன பொறுத்த. ஆமாங்க, நம்மளோட கலை கடைசி வரைக்கும் இருக்கணும்ல. நாங்கள் நான் சின்ன பிள்ளையில பார்க்கும்போது எங்கள் அப்பா என்னைய கரகாட்டம் பார்க்க விட மாட்டார். ஏன்னா எங்கள் ஜென்ரேஷனே அதுதான். ஆனால் எங்கள் அப்பா பார்க்க விட மாட்டார். அப்போ நான் யோசிப்பேன், ஏன் பார்க்க விட மாட்டாங்க, என்ன பிரச்சனைன்னு யோசிப்பேன். இப்போ வந்ததுக்கப்புறம் தான் அப்போ அதனால தான் அப்பா அப்போ பார்க்க விடலை போல. அதனால தான் நம்மளை உள்ளே வேணாம்னு அவர் சொல்லியிருந்திருக்காரு. ஆனால் இப்போ பார்த்தா சந்தோஷப்படுவார். பேசுகிற இருக்கும்போது ஒரு பீரியட் வரும், அதாவது 10 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா 12 மணிக்கு டயலாக் பேச ஆரம்பிச்சுவாங்க. அப்போ அந்த பெண்கள்லாம் அப்படியே கலைஞ்சு போயிடுவாங்க. ஆனால் பரமேஸ்வரியில் அந்த கூட்டங்கள் கலைஞ்சு போகிறத நான் பார்க்க முடியாது. உண்மையிலே அது வந்து கலைக்கு கிடைச்ச ஒரு கிஃப்டா அல்லது பரமேஸ்வரிக்கு கிடைச்ச கிஃப்டான? எனக்கு கிடைச்ச கிஃப்ட் தாங்க. அவங்க முகத்தை பார்க்க, அவங்கள பெண்கள் குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு எனர்ஜியாக இருக்குது. இன்னும் உட்காந்துருக்காங்க, இன்னும் உட்காந்துருக்காங்க, இன்னும் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்காங்களே, இவ்வளோ நேரம் உட்காந்துருக்காங்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது. எனக்கு பிள்ளைங்களுடைய பிறந்தநாளாக வருது இல்லையா, அது எப்படி சந்தோஷமாக வீட்டில் கொண்டாடுறீங்களா, இல்லை ஏதாவது ஆசிரமத்தில் கொண்டாடுறீங்களா, இல்லை 10 பேருக்கு சாப்பாடு கொண்டு கொண்டாடுறீங்களா? இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டில் ஒரு கேக் வாங்கி வச்சு அப்படி கொண்டாடியிருக்கோம். எங்கள் பிள்ளைங்க பிறந்தநாள் அன்னைக்கெலாம் எனக்கு வேலை இருக்குங்க. கரெக்டாக சீசன் வைகாசியில் தான் என் மகன் பிறந்தநாள். பெரியவ சின்னவ பிறந்தநாள் அன்னைக்கு வேலையே இருக்காது. சின்ன பிற அதனால் என் மகள் பெரியவ டைரி எடுத்து ஹரிணி பிறந்த நாள் அப்படின்னு எழுதி வச்சிட்டா, இந்த தேதியில் நீ வேலையே வாங்கக்கூடாதுமான்னு எழுதி வச்சுருக்காள். போன வருஷம்லாம் கேட்க விட்டுட்டு நான் போட்டு ஓடிட்டேன். இல்லைன்னா டேட்டையே நானே மாற்றி வச்சுருக்கேன். அம்மா இன்னைக்கு வேலைக்கு போகிறேன், கோச்சிக்கிறாங்க, உங்கள் பிறந்தநாள் நாள் கழிச்சு கொண்டாடுவோம் அப்படின்னு மாற்றி வச்சு கொண்டாடிடுவோம். அவங்களே எங்கேயாவது கூப்பிட்டு போவேன், வருவேன். இது வரைக்கும் இப்போ தான் அந்த ஹெல்ப்பிங் மைண்ட் வந்து எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக தான் வந்திருக்கு. நான் வந்து எனக்கு சொந்த ஊர் புளியங்குடி. என்னுடைய பையன் பிறந்தநாளுக்கு வந்து ஒரு 2500 மரக்கன்று வச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் மரம் ஆயிடுச்சு. இறக்குவதற்கு மகிழ்ச்சி. இந்த தெருவுக்கு போனாலும் நான் வச்ச மரமான நிறைய பேருக்கு தெரியாது. பட் அந்த நிலையில நிற்கிற போது எனக்கு தனித்தான ஒரு சுகம் இருக்கும். நம்ம வச்ச மரம் நான் வந்து ஒரு தெரு மட்டும்தான் வச்சேன், மீது எல்லாமே ஸ்கூல் பிள்ளைங்கிட்ட கொடுத்து வச்சோம். அதை மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கு வருங்காலங்களில் செயல்பட்டான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. இப்போது நம்ம என்னோடய இன்ட்ரெஸ்ட் என்னென்னா, அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே நிறைய பசங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்காம இருக்குது, அது பண்ணணும் அப்படின்னு ஐடியா. ஆமாம், இல்லை இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக உண்டு. கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு இப்போ கூட ரீசெண்டாக நம்ம யூடியூப்பில் 100K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு நம்ம யாருக்காவது ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு தான் ஃபஸ்ட்டு யோசித்தோம். அப்போ நம்ம அண்ணா ஒருத்தர் உங்களை மாதிரி அவரும் மோட்டிவ் கொடுத்தாங்க. அதை வச்சுட்டு தான் கவர்மெண்ட் ஸ்கூல் கபடி விளையாடுற பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு, முடியாத ஃபேமிலிக்கு 1 மந்த்துக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தோம். அதுலேருந்து அவங்கள பார்க்கும்போது இன்னும் ஆசைகள் அதிகமாகுது. இன்னும் பண்ணணும், இன்னும் பண்ணணும், இன்னும் பண்ணணும்னு ஆசை வருது. என்னுடைய படியை நாங்கள் மரக்கண்டில் வச்சோம். அதுக்கப்புறம் மெடிக்கல் கேம்ப்லாம் நிறையா போனோம். இப்போ 3 இடத்துல நாங்கள் முனிவர் வச்சுருக்கோம். எங்கள்கிட்ட 840 முனிவர்கள் இருக்காங்க. சூப்பர். இப்போ வருங்காலத்தை நானும் ஜாயின் பண்ணிக்கலாமல என்ன? ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் டீச்சரா இருக்கும்போது உங்களுக்கு கிடைச்ச அனுபவம் என்ன? இதுல கிடைச்ச அனுபவம் டீச்சர் சந்தோஷமா அல்லது கரகாட்ட பரமேஸ்வரி சந்தோஷம்? கரகாட்ட பரமேஸ்வரி தான் சந்தோஷம். டீச்சர் வந்து என்னோடய ஆசை கனவு எல்லாமே டீச்சர் தான். ஆனால் அதை விட இதில் தான் நான் அதிகமாக பயணிச்சிருக்கேன். கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருந்து என்னை அப்படியே அதுவே தட்டி கொடுத்து வா பார்த்துக்கலாம் வா நான் இருக்கேன்ல உங்க கூட அப்படின்னு தட்டி கொடுத்து என்னை கையை பிடிச்சி கூட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல், அது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம் ஆமாம். கோடீஸ்வரிலாம் நாங்கள் ஒரு வீடு கட்டினா போதுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக நடக்கும். ஒரு நாள் அன்னைக்கு நான் சேனலே கூப்பிடுறேன். ஆமாம் பண்ணியிருக்கோம், 2 படம் பண்ணியிருக்கோம்.
சிங்கின்னு ஒரு படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை, அது ஒரு சாங் மட்டும் பண்ணியிருக்கேன். அப்புறம் சலூன் படம் இன்னும் சாங் வரல, ஆடியோ மட்டும்தான் வந்திருக்கு. சிங்கியில் வந்து இந்த காஸ்டியூம் இருக்கும் பட் கரகாட்டம் கிடையாது, அதில் வந்து கரகாட்டம். அப்புறம் இன்னொரு படம் சைன் பண்ணியிருக்கேன், இன்னும் டேட்டு சொல்லலை. ஆண்களுக்கு எல்லா பெண்களையும் வந்து உங்க கூட பிறந்த சகோதரியாவோ உங்களுடைய தாயை நீங்க எப்படி பார்ப்பீங்களோ அப்படி பாருங்க. அவங்களும் மனசு இருக்கு, பேட் கமெண்ட்ஸ் எழுதுறது அந்த மாதிரிலாம் வேண்டாம். உங்களோட யாருக்காவது ஏதாவது நடந்தா நம்ம தங்கச்சி இந்த இடத்துல இருந்தா என்ன செய்வா, நம்ம அக்கா அந்த இடத்துல இருந்தால் என்ன செய்வா, அப்படி யோசிங்க. எல்லா பெண்களையும் நம்மளோட அக்கா நம்மளோட இது அப்படி யோசிங்க. கேட்பீங்க அப்போ பொண்டாட்டி எப்படி யோசிக்கன்னு கேட்பீங்க. அதனால் ஒன்று தானே, இது வந்து ஊரை சுற்றி நிறைய இருக்குல்ல, என்ன அதெல்லாம் கேட்டுருவாங்க, நம்ம அதுக்கும் பார்த்துட்டு முன்னாடியே சொல்லி வச்சுருவோம். பொண்டாட்டியை பொண்டாட்டியாக வீட்டில் பாருங்கள், வெளியே வந்து எல்லாரையும் தன்னோட சகோதரியாக தன்னோட தாயை பார்க்குற மாதிரி பாருங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களும் அவங்கள திரும்ப அதே எண்ணத்தோடையே பார்ப்பாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வேறு என்ன சொல்ல, ஆண்களுக்கு உங்களை நம்பி தான் நாங்கள் வெளியே வரோம், நீங்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்பு. கண்டிப்பாக ஆமாம், என்ன ஒரு சண்டை நடக்குது அந்த ஊரில் ஒருத்தர் கூட கேட்காம போயிடுவாங்க, யாரை நம்பி, உங்களை நம்பி தானே நாங்கள் சொல்கிறோம். தனியாக வந்துட்டுருக்கீங்க, உங்களுக்கு எந்த பாதுகாப்பு கிடையாது, இளைஞர்கள்லாம் சுற்றி சுற்றி உங்களை வந்து பாதுகாப்பு கொடுத்த மாதிரி வந்துருக்காங்க. வந்துடுறாங்க, ஆமாம், அது உங்களே பாராட்டக்கூடிய. ஆமாம் ஆமாம் ஆமாம், பாக்குறவங்களுக்கு தைரியமான பொண்ணு, உள்ள ரொம்ப கோலங்க, பேஸ்மெண்ட்டு என்ன சொல்லுவாங்க அது என்னது, பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டை வீக்குன்னு சொன்ன மாதிரி, வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப மண்டக்கானம்ப்பா அந்த பிள்ளை, ரொம்ப தைரியம்ப்பா, ஆனால் உள்ள நான் ரொம்ப வீக், ரொம்ப கோலை. ரொம்ப அவங்க போல்ட்டாக இருக்காங்க, ரொம்ப போல்ட்டாக அவங்க. நான் கோலை, நான் பார்த்தா என்னில் இப்படி இருக்கீங்க, நானும் இப்படி இல்லவே இல்லை, என்னில் இப்படி இருக்கீங்க, போமா அங்கிட்டு நீங்களும் கைது தட்ட முடியலனாலும் அமைதியா இருங்க, கள்ள குண்டி எறியாதீங்க. இல்லங்க அப்படிலாம் இன்னும் வாங்கலங்க, இனிமே வருதா என்னன்னு தெரியல, இது வரைக்கும் வாங்கல. ஆமா, அண்ணனோட வாக்கு பலிக்கட்டும். கண்டிப்பா, நன்றி நன்றி நன்றி. கண்டிப்பா எல்லாரும் சாரல் டிவி பாருங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.